பண்ணுறேன்பா. இன்னைக்கு பஞ்சபூதங்களை நாம டாப் 10 ஹார்டஸ்ட் மிஷன்ஸ் இன் ஜிடிஏ வை சிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஜிடிஏ வை சிட்டிலேயே 10 ஹார்டஸ்ட் மிஷன்ஸ், ரொம்ப கஷ்டமான மிஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடலாம். ஸோ என்னோட லிஸ்ட்டும் உங்களுடைய லிஸ்ட்டும் மாறுபடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜிடிஏ வை சிட்டியில் எந்த மிஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எந்த மிஷனை வந்து நீங்கள் ரொம்ப ரசித்து விளாண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க 10 ரொம்ப கஷ்டமான ஜிடிஏ வை சிட்டி மிஷன்ஸை பற்றி பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படிங்கிற இந்த மிஷன் தான். ஸோ இந்த ஒரு மிஷனுடைய கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஒரு பைக்கர்ஸ் கேங் கூட போட்டி வச்சு அந்த பைக்கர்ஸ் கேங்ல பைக் ரேஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்க அப்படிங்கறதான் கான்செப்ட். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பைக்கர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பைக்கர்ஸ் கிடையாது. இந்த கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய பைக்கை வச்சுக்கிட்டு அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பைக்கர்ஸை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும். ஸோ இந்த பைக்கர்ஸ் இந்த கேம் வந்து இந்த மிஷன் வந்து ஈஸியாக ப்ரோ ஈஸியாக முடிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பைக்கை வந்து நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஜிடிஏ வை சிட்டியில் பைக் நல்லா ஓட்ட தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இந்த கேமை இந்த மிஷனை ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணலாம். பட் உங்களுக்கு பைக் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷன் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. ஸோ முன்னாடி போகிறவங்க பறந்துடுவாங்க, கண்டிப்பாக சீட்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேம் ஒரு டஃப்பான மிஷன் அப்படின்னே சொல்லி ஆகணும். அடுத்ததாக 9th பிளேஸில் எந்த மிஷன் இருக்குது அப்படின்னா ஜி ஸ்பாட்லைட் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான் இருக்குது. இந்த மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிலிம் ஸ்டுடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடத்திட்டு இருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கு தேவைப்படாத ஒரு நபருடைய பில்டிங்கை வந்து பேரை நாரடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அந்த பில்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் லைட்டை அந்த பில்டிங் மேலே திருப்பி வைக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷனுடைய கான்செப்ட். ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக பைக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங்குள்ளே போய் அந்த பில்டிங்கிலிருந்து பறந்து தூமச்சாறு அப்படின்னு சொல்லிட்டு தூம் மியூசிக்லாம் போட்டு வேறு லெவலில் இன்னொரு பில்டிங்குள்ளே பூந்து இன்னொரு பில்டிங்லேருந்து அதோட மொட்டை மாடிக்கு போய் அங்கே இருந்து ஃபோக்கஸ் லைட்டை திருப்பி அந்த பில்டிங் மேலே ஃபோக்கஸ் அடிக்க வைக்கணும். ஸோ அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை வந்து விழுகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷனுடைய கான்செப்ட். அந்த பில்டிங்குடைய பேர் கெட்டு போகணும், அவங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நம்மளை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சேஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமான மிஷன், ஏகப்பட்ட தடைகளை தாண்டி தான் நம்ம போவோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டண்ட் பண்ணுறது பைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்கு தாவி வரணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கண்ட்ரோல்ஸ் வச்சு யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு இதை வந்து முடிக்க முடியும், இந்த ஒரு மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ரொம்பவுமே ஒரு டஃப்பான மிஷன்னா இந்த ஜி ஸ்பாட்லைட் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். இந்த லிஸ்ட்டில் 8th பிளேஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்ன அப்படின்னா தி டிரைவர் அப்படிங்கிற இந்த மிஷன் தான். இந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயபுள்ள மலிபு கிளப்புக்கு முன்னாடி நின்று நமக்கு சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ என்ன சேலஞ்ச் அப்படின்னா இந்த மாதிரி நீ ஒரு ஓட்டக்காரை வச்சுக்கிட்டு நீ என்னை ஜெயிச்சு காட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். ஸோ நாமளும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் காரை வச்சு இந்த மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா சுற்று சுற்றுன்னு சுற்றுவாங்க. ஸோ அந்த சுத்தெல்லாம் தாண்டி நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூட ரேஸை வச்சு அந்த பயபுள்ள அதாவது அவன் ப்ரோ டிரைவர் ஒரு பயங்கரமான கார் ரேசர். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சு காட்டணும், அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் மிஷன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஜெயிக்கிறதுக்காக ஒரு ஓட்டக்காரை வச்சுக்கிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டி காட்டணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகும். இது நார்மல் மிஷன்லாம் கிடையாது, கண்டிப்பாக ஒரு 5 ட்ரை 6 ட்ரை நீங்கள் எடுத்துப்பீங்க. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா காரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னா மட்டும்தான் இந்த கேமில் இந்த மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான மிஷனாக தான் இந்த டிரைவர் அப்படிங்கிற இந்த மிஷன் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக 7th பிளேஸில் டில்டோ டோடோ அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு மிஷன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கிம்மர் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸ்கிம்மர் மீன்ஸ் ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கிம்மரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூயல் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கிம்மரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஓட்டி காட்டணும். ஸோ அந்த ஸ்கிம்மரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக ஓட்டுறோமோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷனுடைய கான்செப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிருப்பீங்க, பைக் ஓட்டிருப்பீங்க, பஸ் ஓட்டிருப்பீங்க ஜிடிஏ வை சிட்டியில். பட் புதுசாக வந்து ஸ்கிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கலை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மிஷனில் தான் இன்ட்ரடியூஸே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதை கற்றுக்கிறக்கே அதாவது இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அந்த ஸ்கிம்மர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 ட்ரை எடுத்துரும். அதுக்கப்புறமா அந்த மிஷனை புரிஞ்சிக்கிட்டு அந்த டைமிங்குள்ளே ஃபியூயல் தீர்றதுக்குள்ளே நாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் போய் பிடிச்சிட்டு வரணும். அதுவும் ஃப்ளையிங்லேயே கீழே இறங்கக்கூடாது, ஃப்ளையிங்லேயே தான் பிடிக்கணும். ஃபியூயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீர்றதுக்குள்ள பிடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவலி மிஷன் அப்படின்னு சொல்லி ஆகணும். டில்டோ டோடோ இந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அனுபவப்பட்டிருக்கீங்க, முடிக்கவே முடியாமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டவங்களாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அடுத்ததாக 6th பிளேஸில் லூஸ் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மிஷன் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியாதுன்னு சொல்லிட முடியாது, பட் இது ஒரு கஷ்டமான மிஷன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தேவையான கொரியர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொரியர்னு சொல்ல முடியாது, ஒரு சூட்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனதர் கேங் மாஃபியா கையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சூட்கேஸை எடுக்கிறதுக்காக நம்ம டாமி வர்சிட்டி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி உள்ளே இறங்குவான்.
ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கன்னோட நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே தாண்டி போய் நம்ம அந்த சூட் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான மிஷன். கண்டிப்பாக சீட் யூஸ் பண்ணாமல் இதை முடிக்கிறவே முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் குறைச்சி விட்டுருவானுங்க. அத்தனை பேர் சேர்ந்து நம்மளை ஷூட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கவே முடியாது. ஒரு அஞ்சு செகண்ட் தான், அதுக்குள்ளே எல்லாரையும் எல்லோரும் சேர்ந்து நம்மளை கொண்டுருவானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவர் எடுத்து போய் எல்லோரையும் ஷூட் பண்ணிட்டு எல்லாத்தையும் தாண்டி முன்னாடி போய் அங்கே இருக்கிற ஒரு சூக்கேஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான மிஷன் தான். சீட் யூஸ் பண்ணால் வேணால் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ ஃபிஃப்த் பிளஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிட் த கொரியர் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். ஸோ இந்த ஒரு மிஷனும் கொஞ்சம் கஷ்டமான மிஷன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மிஷனில் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஷூட் பண்ணுவாங்க. பட் இந்த மிஷனில் நமக்கு வேணுங்கிற கொரியரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த லேடியை வந்து பிடிக்கிறதுக்காக நம்ம போவோம். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட லேடி வந்து பார்த்தீங்கன்னா கையில் கன்னோட நின்றுட்டு இருப்பாங்க. அது போக அந்த லேடி ஹெலிகாப்டரில் பறந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே கொண்டுட்டு ஹெலிகாப்டரில் பறந்து போக விடாமல் அந்த லேடியையும் பிடிச்சி அடித்து அதுக்கப்புறம் அந்த கொரியரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான மிஷன் சொல்லணும். ஹெலிகாப்டர் பறக்க விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிடிக்கவே முடியாது அந்த ஹெலிகாப்டரை. ஸோ அந்த ஹெலிகாப்டர் ஏறுறதுக்குள்ளே பறக்கிறதுக்குள்ளே நாம் போகணும். அப்போ தான் பார்த்தோம்னா பிடிக்க முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த மிஷனில் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, சும்மா நார்மலாக நம்ம போயிட்டு வரோம். பட் இந்த மிஷனில் ஹெலிகாப்டர் வேறு ஒன்று வச்சு அதில் அவங்க தப்பிச்சு போகிறதுக்குள்ளே நம்ம போகணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் ஃபெயில்டு. ஸோ அதனால் இது இன்னுமே கொஞ்சம் டஃப்பான ஒரு மிஷன் சொல்லலாம். அடுத்ததாக ஃபோர்த் பிளேஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாம்ப் சவே அப்படிங்கிற இந்த மிஷன். ஸோ இந்த ஒரு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு சின்ன ஹெலிகாப்டர், ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஹெலிகாப்டர் கிடையாது, இது ஒரு ஏரோப்ளேன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரோப்ளேனில் பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி அந்த பாம்பை கொண்டு போய் கரெக்டாக அந்த கப்பலில் வந்து போட்டு வரணும். அப்படி அந்த கப்பலில் போட்டால் அந்த கப்பல் வெடிச்சிடும். கப்பல்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன போட். ஸோ அந்த போட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வைக்கணும். இதெல்லாம் அது அனதர் கேங் மாஃபியா கும்பல். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட போட்டை வந்து நம்ம இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் சாரி ஏரோப்ளேனை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டே போயிட்டு போய் அதை வெடிக்க வைக்கணும். ஸோ இது ஒரு தலைவலி மிஷன், இதுவும் ஒரு தலைவலி மிஷன் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான மிஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த கரெக்டாக அந்த ஏரோப்ளேனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேன் அதை கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் கடலுக்கு மேலே பறக்குது. மொத்தமாக மூணே மூணு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ மூணு வந்து மூணு ஹெலிகாப்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மூணு ஏரோப்ளேனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலில் விளக்காட்டாமல் அப்படியே கொண்டு போய் மெல்லமாக கொண்டு போய் அந்த போட்டில் போட்டுட்டு வரணும். அந்த போட்டு வேறு வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்கும். ஒரே பிளேஸில் நின்னா கூட டக்குன்னு போட்டு வந்துடலாம். பட் அந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவிங்கில் இருக்கிற காரணத்தினால டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்ச் பண்ணி அந்த போட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் போய் கரெக்டாக அந்த பாம்பை வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு வரணும். போட்டும் வெடிச்சு சதரணும். அப்போ தான் இந்த மிஷன் முடியும். நமக்கு மூணே மூணு ஏரோப்ளேன் தான் கொடுப்பாங்க. மூணு சான்ஸ் தான், மூணு சான்ஸ்லாம் நம்மளால் முடிக்க முடியலன்னா மிஷன் ஃபெயில்டு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக தெரிஞ்சால் தான் இந்த மிஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்ததாக தேர்ட் பிளேஸில் என்ன மிஷன் அப்படின்னா டெத் ரோ அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். ஸோ இந்த ஒரு மிஷனுடைய கான்செப்ட் என்னன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸான லேன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான்ல, அந்த பைபிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங் கடத்தி வச்சிருப்பாங்க. ஸோ கடத்தி வச்சு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் கேட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பைபிளில் லேன்ஸே பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிளில் வெறித்தனமாக வந்து அந்த இடத்துக்குள்ளே பூந்து அங்கே இருக்கிற எல்லா பைபிள்களையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் லேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடணும். அங்கே ஏகப்பட்ட கேங் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக சீட் யூஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணுறதுங்கிறது சாத்தியமற்றது தான். அங்கே கவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருப்பாங்க. நம்ம எல்லோரும் ஷூட் பண்ணி தள்ளிட்டு போய் லேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பேசி அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவான், இந்த மாதிரி என்ன யார் கடத்துனாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒன்று சொல்லுவான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து காரில் ஏற்றிட்டு இங்கே இருக்கிற எல்லாரையும் தாண்டி கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரைக்கும் விடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான மிஷன். அடுத்ததாக செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய மிஷன் என்னன்னா கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். இதுதான் ஜிடிஏ வைசிட்டிலே கடைசி மிஷன் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஜிடிஏ வைசிட்டியோட முடிவு அப்படின்னா இந்த மிஷன் தான், கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ். ஸோ இந்த ஒரு மிஷன் என்ன அப்படின்னா நாம் ஒரு பங்களா வாங்கி வச்சிருப்போம். ஸோ அந்த பங்களாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சன்னி பரோலி வந்துருவோம். சன்னி பரோலி யார் ப்ரோ அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டு தான். நம்மளோட பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் நம்ம அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது சன்னி பரோலி வந்து நம்மளை தேடி வந்துருவான். தம்பி என் பணத்தை எங்கடா வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேடி வந்துருவான். அப்படி தேடி வந்த உடனே நாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னி பரோலியை போட்டு தள்ளிடுவோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா நண்பனாக தான் இருந்தான், பட் நம்மளுடைய பணத்தையே எடுக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு நாம் சன்னி பரோலியை போட்டு தள்ளிட்டு மாசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது. ஜிடிஏ வைசிட்டியோட எண்டிங் மிஷனில் மாசாக உட்காந்துட்டு அந்த நம்மளுடைய பயபுள்ள அந்த வக்கீல் பயபுள்ளையோட கை மேலே தோல் மேலே கை போட்டுட்டு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போவோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாசாக இருக்கும். அந்த எண்டிங் சீன் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு மிஷன் கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஏகப்பட்ட மாஃபியா கும்பல், அதாவது கடைசி மிஷன் அப்படிங்கிறதுனால இருக்கிற எல்லா பேரையுமே அங்கே அந்த மிஷனில் போட்டு வச்சுருப்பானுங்க. ஸோ எல்லாருமே கையில் கன்னோட நம்மளை சுற்றி வளைச்சிருவானுங்க. ஒரு மிஷன், இந்த மிஷன் மட்டும் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சீட் யூஸ் பண்ணாமல் முடிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். அத்தனை பேர் கையில் கன்னோட நம்மளை ஷூட் பண்ணுவாங்க. எங்கெங்கே போய் தப்பிப்பீங்க?
ஒரு கும் ஒரு வீட்டுக்குள்ள, அதுவும் சன்னி பரவலி வேற வரான், அவனை எப்படி கொல்றது, அவனை சுற்றி ஒரு ரெண்டு மூணு பேர் நிற்பாங்க, அந்த வீடு ஃபுல்லாக ஆட்கள் நிற்பாங்க, எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போந்து மெயின் அந்த மெயினாக இருக்கக்கூடிய அந்த மாஃபியாவை கொல்றது, எத்தனை விஷயம் பண்ணணும்னா, அதுவும் கவரும் இருக்காது இந்த வீட்டுக்குள்ளே, அப்பப்போ எல்லாமே வெளிப்படையாக தெரியும், ஈஸியாக நம்மளை கொண்டுருவாங்க. அப்படி இருக்குந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்னி ஃபெரோலியே போட்டு தள்ளுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு பிளேஸில் எல்லாராலையும் யாராலையும் ஜிடிஏ வைஸ் சிட்டி விளாடினவங்களால மறக்கவே முடியாத ஒரு மிஷன்னா டிமோலினேஷன் மேன் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் தான். ஸோ இந்த ஒரு மிஷனுடைய கான்செப்ட் என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவருக்கு வேண்டப்படாத ஒரு பில்டிங், ஒருத்தருடைய பில்டிங்கை வந்து இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருவாரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டரை வச்சு நாம் வந்து அந்த பாமை ஒவ்வொரு பாமாக தூக்கிட்டு போய் அந்த பில்டிங்குடைய ஒவ்வொரு மூலையிலையும் வச்சுட்டு வருவோம். அந்த பாமை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். இப்படி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் அடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட கும்பலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவானுங்க. ஆட்களும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க, ஒரு சிலர் ஷூட் பண்ணுவாங்க, அவங்களையும் தாண்டி போய் நாம் வந்து அந்த பாம் பிளேஸ் பண்ணும். ஸோ மொத்தமாக நாலே பாம் தான், நாலு பாம்பை பிளேஸ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு போது போது நான் நாக்கு தள்ளிடுன்னு சொல்லணும். 6 நிமிஷம் தான் நமக்கு டைம் கொடுப்பாங்க. 6 நிமிஷத்தில் நம்ம அந்த 4 பாமையும் கொண்டு போய் வச்சுட்டு வரணும். சாமி தலைவலி மிஷனுங்க, இது ஒரு மிகப்பெரிய தலைவலி மிஷன்னா அது இதுதான். ஸோ அந்த 6 நிமிஷத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ட்ரையிலேயே யாருமே முடிச்சது கிடையாது. ஜிடிஏ வைஸ் சிட்டி விளாட்ன எந்த ஒரு பிளேயருமே முடிச்சிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ரையில் இந்த ஒரு மிஷனை முடிச்சிருக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ டஃப்பான ஒரு மிஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா அந்த 4 பாமையும் 4 பிளேஸில் வச்சக்கப்புறம் அந்த பில்டிங் வெடிக்கும். அந்த பில்டிங் வெடிக்கிறத பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த மிஷன் ஒரு வழியாக முடிச்சு தொலைஞ்சிட்டோமேடா அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோடு அந்த பில்டிங் வெடிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு மிஷன், ஒரு டஃப்பான மிஷன் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் டாப் 10 ஹார்டஸ்ட் மிஷன் இன் ஜிடிஏ வைஸ் சிட்டி. ஸோ உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மிஷன் என்ன, ரொம்ப ரொம்ப ஹார்டான மிஷன் என்ன, உங்களால் முடிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணப்பட்ட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு ஜிடிஏ வைஸ் சிட்டியை நீங்கள் யாரெல்லாம் ப்ளே பண்ணியிருக்கீங்க, எத்தனை வாட்டி ப்ளே பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த மிஷன்லாம் ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாபா கைஸ், சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.